மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் நடப்பாண்டு 50 இடங்கள் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி கிடைத்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்களுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் விலக்கு பெற தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான நீட் பயிற்சி நிறுத்தப்படாது என்றும் தெரிவித்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு 50 இடங்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த ஆண்டு சேர்க்கப்படும் மாணவர்கள் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் தொடங்கப்பட்டிருக்கிற அந்த மருத்துவக் கல்லூரியில் 150 மாணவர் சேர்க்கைக்கு நாம் விண்ணப்பித்திருந்தோம். 100 மாணவர்களுடைய சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஆண்டு அங்கே கூடுதலாக இன்னும் ஒரு 50 மாணவர்கள் படிப்பதற்குரிய வசதி இருக்கிறது. எனவே ஒன்றிய அரசின் அந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திற்கு நேற்றைக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். புதிதாக இந்த ஆண்டு சேர்ப்பதாக ஒன்றிய அரசு சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த 50 மாணவர் சேர்க்கையை ராமநாதபுரம் கல்லூரி மருத்துவக் கல்லூரியில் சேர்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் அவர்களும் அதற்கு உடனடியாக ஒப்புதல் தருவதாக இசைந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இதுவரை 60,000 பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும், 15 முதல் 18 வயதுடைய குழந்தைகளில் 75% பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.